நடந்து முடிஞ்ச ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மன்ற தலைவர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்ட இருபத்தி ஒரு வயதையான ஒரு மாணவி இப்போ வெற்றி சம்பவம் பெற்று கவனத்தையும் ஈர்த்திருக்கு இதை பத்தின முழு விவரங்களையும் வெற்றி பெற்றத பத்தி அந்த மாணவி என்ன சொல்லிருக்காங்க தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் இந்த பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து மூணு வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாம இருந்தது இதை தொடர்பு தொடர்ந்து பல்வேறு தரப்புல இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையை முன் வச்சு தமிழகத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல அறிவிச்சாங்க அந்த வகையில கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் முப்பது தேதிகள்ல இந்த உள்ளாட்சி தேர்தலானது இரண்டு கட்டங்களா நடந்தது இரண்டு கட்டங்களா நடந்து முடிஞ்ச இந்த உள்ளாட்சி தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை ஜனவரி இரண்டாம் தேதியான நேற்றைய தினம் நடைபெற்றது தமிழகம் முழுக்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்களோட பேரும் அறிவிக்கப்பட்டது அந்த வகையில கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது எல்லாரும் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டிநாயக்கன் தொட்டி கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு கலை கல்லூரியில் கல்லூரியில பிபிஏ ஆண்டு படிக்கிற சந்தியா ராணி அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி வந்துட்டு சுயேட்சியா நின்று போட்டிட்டு போட்டியிட்டது மட்டும் இந்த சந்தியா ராணி அப்படிங்கிற மாணவி வெற்றியும் பெற்றிருக்காங்க சந்தியா ராணி அப்படிங்கிற இந்த மாணவி வந்துட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபது வாக்குகள் பெற்று தனக்கு எதிராக போட்டியிட்டவங்களோட இருநூத்தி பத்து வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இத பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நம்ப யாரும் என்னை கைவிடல அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் என்னை நம்பி வாக்களிச்சு அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் மூலியமா இந்த சின்ன வயசுலயே பஞ்சாயத்து தலைவரா தேர்வு செய்யப்பட்டு சாதனை படைச்சிருக்காங்க வெற்றி பெற்ற இந்த மாணவி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க